Hi with Chitra, Social Talk. காங்கிரஸ் கட்சி மேலே உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் விமர்சனங்கள் இருந்ததா? எனக்கு வந்து பெரிய விமர்சனங்கள் இருந்ததா சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, ஜவஹர்லால் நேரு ஒரு மிகப்பெரிய தலைவர் என்கின்ற எண்ணம் எனக்கு இருந்தது. நேருவை போன்ற ஒரு தலைவர் இல்லைன்னா இந்தியாவில் வந்து இந்த நிலை வந்திருக்காது. ஆசிய நாடுகளில் சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு ஜனநாயகத்தை மையமாக வைத்து நேரு செயல்பட்டார் என்பது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடங்களில் ஒன்று. காங்கிரஸ் அல்லாத பேராசிரியர்கள் கூட பேசுகிற பொழுது அவங்க வந்து இந்தியாவை சுற்றி இருக்கிற ஆசிய நாடுகளை ஒப்பிடுவார்கள். ஒப்பிடுகிற பொழுது நேரு மட்டும்தான் இந்த சர்வாதிகாரியாக ஆவதற்கு நேருக்கு வாய்ப்பிருந்தும் கூட அவர் சர்வாதிகாரியாக ஆகலை. அவர் வந்து ஒரு பழுத்த ஜனநாயகவாதியாக இருந்தார். தன்னை விமர்சிப்பவர்களுக்கும் அவர் இடம் அளித்தார். அமைச்சரவையிலேயே தன்னை விமர்சிக்கிறவர்களுக்கு அவர் இடம் கொடுத்தார். அம்பேத்கர் அவரையும் காந்தியையும் மிக கடுமையாக விமர்சித்தும் கூட அவருக்கு சட்ட அமைச்சர் கொடுத்தார்கள். அரசியல் சட்டத்தை எழுதுவதற்கான அமைப்பில் அவரையும் போட்டார்கள். அதே போல் வந்து ஷண்முகம் செட்டியார் நீதி கட்சியை சார்ந்தவர், பொருளாதாரத்தை பற்றி காங்கிரஸில் அருமையாக தெரிந்தவர்கள்லாம் இருந்தும் கூட நீதி கட்சியிலிருந்து ஒருவரை அழைத்து வந்து அவரை வந்து நிதியமைச்சராக போட்டார்கள். இப்படியெல்லாம் சொன்ன பேராசிரியர்கள் நிறையா பேசும். அப்போ வந்து பல்கலைக்கழகத்தில் என்னென்னா, அவங்களுக்கு வந்து அரசியல் சார்ந்த கருத்தரங்குகள் ஏராளமாக நடக்கும். கோகலே ஹால்னு ஒரு ஹால் இருந்தது. அதில் எப்படியும் வாரம் ஒரு முறை ஒரு கூட்டம் நடக்கும். பல கருத்துடையவர்களும் பேசுவாங்க. சில நேரங்களில் வைஸ் சான்சலரே வந்து உட்காந்துருப்பார், வந்து கேட்பார், அந்த கூட்டங்களில் கேட்பார். அதில் வந்து இந்திய ஜனநாயகத்திற்கு எதிராக, ஆதரவாக, திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக, எதிராக, தேசியத்திற்கு ஆதரவாக, எதிராக, இப்படி பல்வேறு கருத்துக்களையும் பேசுகிற ஒரு அமைப்பு அங்கே இருந்தது. அதில் வந்து நான் தவறாமல் போய் கலந்து கொள்வேன். என்னுடைய பேராசிரியர்களும் பலர் வந்து அதில் கலந்து கொள்வார்கள். அதையெல்லாம் போய் கேட்ட பொழுது ஒரு அரசியல் தெளிவு ஏற்பட்டது. அதில் நாம் சரியென்று நினைக்கிற ஒன்றை அவர்கள் தவறு என்று வாதிக்கிற பொழுது நான் வந்து மற்றவர்கள் மாதிரி நான் சரின்னு நினைக்கிறது ஒன்று தவறுன்னு தெரிஞ்சுட்டதுன்னா அதை நியாயப்படுத்துறதில்லை. ஓ, இவ்வளவு நாள் நம்ம தவறான ஒரு கருத்தை பின்பற்றியிருக்கிறோம் அல்லது ரசிச்சிருக்கிறோம் அல்லது நம்பியிருக்கிறோம் என்று சொல்லி அதன் பிறகு நான் அதன் மேலே இருக்கிற வேகத்தை குறைத்து கொள்வேன். அப்படிலாம் நான் வந்து நிறைய நிகழ்வுகளை நான் அங்கே சந்தித்து ஓரளவிற்கு எனக்கு அப்பொழுது ஒரு பக்குவம் இருந்தது. ஜவஹர்லால் நேருவை பற்றிய ஒரு பக்குவம் இருந்தது. அப்போ வந்து சிதம்பரத்தில் காந்தி மன்றம் இருந்தது. குஞ்சிதபாதம்னு ஒரு காந்தியவாதி அதை நடத்தினார். நான் கல்லூரி விட்டு வருகிற பொழுது எப்பொழுதாவது அங்கே போவேன். போய் உக்காந்துருந்தால் காந்திய பாடல்களை பாடுவார்கள். காந்தியை பற்றிய சின்ன சின்ன சொற்பொழிவுகள் நடக்கும். என்னுடைய தந்தையார் காந்தியை விமர்சித்து பேசுவார் வீட்டில். அதாவது காந்தி மீது மரியாதை இருக்கும். காந்தி இல்லைன்னா இந்தியா இல்லைங்கிறதெல்லாம் ஒத்துக்குவாங்க. காந்தி தான் எல்லாம் செஞ்சார்னு சொல்லுவாங்க. இருந்தால் கூட சில விஷயங்களில் காந்தியை விமர்சிப்பாங்க. அவைகளையெல்லாம் கேட்டு காந்தி மன்றத்தில் காந்தியை பற்றி பேசுவதையும் கேட்டு அதன் பிறகு அவருடைய சுயசரிதையை படிக்க ஆரம்பித்தேன். நான் தொடர்ச்சியாக படிக்கலை, விட்டு விட்டு படிப்பேன். ஆனால் முழுமையாக பலமுறை படித்திருக்கிறேன். விட்டு விட்டு படித்தேன். அதில் வந்து நான் பெரிதும் காந்தியினுடைய ரசிகனாக மாறினேன். ஏன்னா நான் வந்து இந்த நிமிடம் வரை கூட காந்தியை போல் ஒரு மனிதனை நான் பார்த்ததில்லை. நீங்கள் வந்து தன்னை அதை போல் அவர் பக்குவப்படுத்தி கொண்டு ஒரு தேசத்திற்காக, நாட்டிற்காக நவகாளியில் அவர் நடத்திய யாத்திரைகள், இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது உலகமே வந்து புதுடில்லியை கூர்ந்து நோக்குச்சு. ஆனால் அவர் மட்டும் அன்றைக்கி நவகாளியில் இருந்தார் ஒழிய அவர் வந்து அதிகாரம் இருக்கிற இடத்திற்கு வரல. இதையெல்லாம் படிக்கிற பொழுது எனக்கு தொண்டை அடைக்கும். ஏன்னா நாமே அதிகாரத்திற்கு அலைகிறோம். நமக்கு வந்து ஒரு இடத்துல அதிகாரம் குவிந்திருக்கிறது என்றால் ஒடி போய் பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கிறது. நமக்கும் அதில் ஏதாவது பங்கு கிடைக்குமா என்று நாம் எதிர்பார்க்குறோம். சண்டை போடுகிறோம், விவாதம் பண்ணுறோம், எப்படியாவது ஒரு பங்கை வாங்குகிறோம். இப்படி தான் வந்து உங்களுக்கு அதிகாரத்தின் மீது அரசியல்வாதிகளுக்கு
மற்றவர்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கிறது. என்னால் இப்போ கூட என்னால் நம்ப முடியல, எப்படி காந்தியால் அங்கே போகாமல் இருக்க முடிஞ்சதுன்னு. நீங்கள் வந்து சுதந்திரம் கிடைக்கிறது, கை மாறுகிறது அதிகாரம், அந்த நேரத்தில் தன்னுடைய தோழர்களை அனுப்பிவிட்டு அவர் வந்து நவகாலியில் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்காக சென்றார் என்பது ஒரு மறக்க முடியாத விஷயம். அது எனக்கு வந்து மனசில் அது ரொம்ப பதிஞ்சு போயிட்டு. காந்தியை பற்றிய விமர்சனங்கள் எனக்கும் உண்டு. அவர் செஞ்சது எல்லாமே சரிதானா அப்படின்னு பார்த்தா பல விஷயங்கள் சரியில்லாதது கூட இருந்திருக்கு. அவரும் மனிதர் தான், அதனால் சரியில்லாததை அவர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி, எல்லா குறைபாடுகளையும் தாண்டி, எல்லா விமர்சனங்களையும் தாண்டி, மனிதர்களுள் ஒரு மிக உயர்ந்த மனிதர் என்றால் அது மகாத்மா காந்தி தான். கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்கும் பட்சத்தில் கடவுளுக்கு அடுத்தது அவர் தான், அல்லது அவரே கூட கடவுள் என்று எண்ணுகிற மனநிலை என்னுள் எழுந்தது. என்னால் வந்து காந்தியையும் காங்கிரஸையும் பிரித்தே பார்க்க முடியாது. நீங்கள் வந்து மூப்பனார் ஐயா எங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் வந்து பேசுகிற பொழுது காங்கிரஸில் இந்த மாற்றத்தை செய்யணும், இந்த அந்த மாற்றத்தை செய்யணும், இப்படி கொண்டாடணும் அப்படி கொண்டாடணும்னு சொல்லி நான், பாண்டிச்சேரி கண்ணன், பீட்டர் அல்ஃபோன்ஸு, இது மாதிரி நாங்கள் ஒரு 6-7 பேர் பேசுவோம். தலைவர் அது போன்ற கூட்டங்களில் எட்டை உட்காந்துக்கிட்டு சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் வந்து கூட்டத்தோட கூட்டமாக உட்கார மாட்டார், எல்லாம் பேசிட்டு அந்த பக்கமாக போனோம் அப்படி பார்ப்போம். நல்லா பேசுனீங்க சார், எல்லாருமே ரொம்ப அருமையாக பேசுனீங்க. நமக்கு வந்து உண்மையாலுமே பாராட்டுறாரா கிண்டல் பண்ணுறா, எல்லாம் கையை கட்டிட்டு நிற்போம். எல்லாம் கரெக்டு தான், ஒன்று தெரிஞ்சிங்க, காங்கிரஸுக்கு போய் ஆலோசனையெல்லாம் சொல்லாதீங்க. காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடங்க. உங்கள் ஆலோசனை அது எப்படி கேட்கும் அதுக்கு தெரியாது, அதுக்கு 126 வயசு ஆகுது சார், நீங்கள் போய் அதுக்கு இம்மா ஆலோசனை சொல்கிறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசுவார். சொல்லிட்டு ஒரு முறை சொல்லியிருக்கார், காந்தியே காங்கிரஸ்கிட்ட இருந்து தான் பாடம் கற்றுக்கிட்டார், அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸை வந்து தொட்டு கூட பார்க்கறது இல்லை. ஒரு முறை ஒரு வேட்பாளர் போட்டார், அவர் போட்ட வேட்பாளர் தோத்துட்டார் சார், காங்கிரஸ் அவரையே தோக்கடிச்சிட்டது சார். ரொம்ப ரொம்ப இயல்பாக சொல்லுவாருங்க, காங்கிரஸ் அவர் போட்ட வேட்பாளரை தோற்கடிச்சிட்டது சார். அதிலேருந்து காந்தியார் வந்து காங்கிரஸ்கிட்ட ஜாக்கிரதையாக இருப்பார். ஆலோசனை எல்லாம் சொல்லாதீங்க, அது என்ன சொல்லுதோ கேட்டு நடங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது உண்மையும் கூட. மகாத்மாவினுடைய பல தீர்மானங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது, எல்லாரும் அவரை கும்பிட்டுட்டு தான் போய் அவருக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. அது காரணம் என்னென்னா, அவ்வளோ டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் அது. சில நேரங்களில் அந்த ஜனநாயகம் வந்து தலை குப்புற விழுந்துடும், அது வேறு விஷயம். ஆனாலும் ஜனநாயகத்தை இன்றளவுக்கும் காப்பாற்றுகிற, நடைமுறைப்படுத்துகிற, கட்சியில் வைத்திருக்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் இந்த 136 ஆண்டுகளில் காங்கிரஸ் தான். அதை மகாத்மா ஏற்றுக்கொண்டார். அவர் எப்பொழுதுமே தானாக கட்சியாக என்று வருகிற பொழுது கட்சி தான் முதன்மைப்படுத்தி இருக்கிறார், ஒழிய இல்லை ரொம்ப வேறுபாடு வந்தால் கொஞ்சம் நேரம் விலகி இருந்திருக்கிறார். அவர் வந்து காங்கிரஸோடு முரண்பட்ட காலங்களில் கொஞ்சம் விலகி இருந்திருக்கிறார், ஒழிய எதிராக இருந்தது. நீங்கள் வந்து சில நீங்கள் சுதந்திரத்திற்கு பிறகு கூட பல தலைவர்கள் முரண்பாடு வருகிற பொழுது விலகி நிற்பதில்லை, எதிர்த்து நிற்பார்கள். எதிர்த்து நின்று தோத்துட்ட பிறகு திரும்ப இதில் வந்து ஐக்கியமாவாங்க. ஆனால் காந்தியார் அந்த தவறை செய்ததில்லை, முரண்பாடு வருகிற பொழுது விலகி நின்றிருக்கிறார், எதிர்த்து நின்றதில்லை. அதெல்லாம் தான் அவருடைய சிறப்புகள். அதனால் அது எல்லாமே காங்கிரஸில் இருக்கிற மற்ற குறைபாடுகள் எல்லாவற்றையுமே காந்தியம் சரி செய்து விடும். நீங்கள் வந்து அது எல்லாத்தையுமே அதை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா, காந்தியை நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா, அதை பின்பற்றினீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். அதை போன்ற ஒரு ஈடுபாடு எனக்கு இருந்தது. அதனால் நான் பெரிய எனக்கு அல்ல சங்கடங்களோ வருத்தங்களோ, நான் பல முறை நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன், அப்படிலாம் கூட நான் காங்கிரஸ்லேருந்து விலகியது கிடையாது, அது அப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சிக்குவேன். நான் வந்து முதன் முதல்ல 1980 தேர்தலில் நிற்பதற்காக போய் சீட்டுக்கேன். என்னை சுற்றி 100 கிலோமீட்டரில் காங்கிரஸுக்கு சீட்டே ஒதுங்கலை. முகையூருங்கிற ஒரு தொகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒதுங்கிச்சு. அப்போ எம்பி சுப்பிரமணியம் தலைவர், எனக்கு ரொம்ப வேண்டியவர், என் மேலே அவர் ரொம்ப பிரியமாக இருப்பார். அவருடைய சிறப்பு என்னென்னா, எங்களை மாதிரி இளைஞர்கள் சென்னைக்கு வந்துட்டா
அவர் சாப்பிடும் பொழுது எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பார். தனியாக போய் சாப்பிட்டு வர்ற பழக்கம் அவர் கிடையாது. இப்போ யார் இருப்பாங்க நிற்கிறான்னு கேட்பார். தட்டப்பாணி மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி அழகர் நிற்கிறாரு, அசோகர் நிற்கிறாரு, கோபண்ணா நிற்கிறாருனா கூப்பிடுவோம், கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாட்டை நமக்கும் கொஞ்சம் வைப்பார். அது வந்து எப்பொழுதுமே அவருக்கு அந்த ஈடுபாடு உண்டு. அப்புறம்லாம் ரெண்டு மூணு நாள் நம்ம இருந்துட்டோம்னா நம்முடைய சட்டையை பார்த்து தான் நம்முடைய வறுமையை அவர் முடிவு செய்வார். நம்ம வெள்ளையாகவே சட்டை போட்டுக்கிட்டோம் தான் சரி, ஏதோ சலவைக்கு காசு கொடுக்க அவங்ககிட்ட வாய்ப்பு இருக்கு போடுறதுன்னு நினச்சிக்குவார். கொஞ்சம் சட்டை அழுக்காகிட்டுனா வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்பார். நாலு நாள் ஆச்சுங்க. ஏன் இன்னும் ஊருக்கு போவா இருக்கிறவங்க நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போகலாம், ஊருக்கு போகப்பா அப்படின்னு சொல்லி கையில் ஒரு 500 ரூபா பணம் கொடுப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும், யார் ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க அல்லது சிரமத்தில் இருக்கிறாங்க. நாங்கள்லாம் ஆர்வத்தின் பால் காங்கிரஸில் இருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். ரொம்ப நல்ல பழக்க வழக்கம் உடையவர். அவர் வந்து திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர், அதனால் நிறையா பேசுவார். அவர் பேச்சுன்னா நிறையா பேசுவார், விஷயம் தெரிந்தவரும் கூட. நான் அவர்கிட்ட போய் சீட்டு கேட்டேன், உன் ஊர்லேருந்து முகையூர் எவ்வளோ தூரம்னா 120 கிலோமீட்டருங்க. ஏன்ப்பா இது என்னப்பா அது அநியாயமாக இருக்குது, அம்மா தூரத்தில் இருக்கிற ஊரில் போய் நீ சீட்டு கேட்குறேன்னா, இல்லைங்க அந்த ஊரில் எனக்கு ரொம்ப வேண்டியவங்களாம் இருக்காங்கன்னு. காங்கிரஸ் இல்லையா அப்படின்னு, ஆமாங்க. ஒரு 4-5 பேர் சொல்லு அப்படின்னு நான் சொன்னதில் 2 பேர் அவருக்கு வேண்டியவங்க. அவருக்கு ஆச்சரியமாக போடுது, அவனை எப்படி உனக்கு தெரியும்னார். இல்லைங்க நான் விழுப்புரம் போகும்பொழுதெல்லாம் பார்ப்பேங்க பேசுவாங்க. அவருக்கு உடனே ஒரு நம்பிக்கை வந்தது, சரின்னு சொல்லிட்டு என் பெயரை பரிந்துரை சேன் பண்ணார். எனக்கும் சீட்டு கிடச்சிட்டு 1980 முகையூரில் போய் நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஆத்தரைசேஷனு எம்பிஎஸ்சி கொடுத்துட்டார். கொடுத்து கையில் 10,000 ரூபா பணமும் கொடுத்தார். எப்படியாவது ஜெயிச்சு வந்துடுவேன்னு சரின்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு அங்கே நிறையா நண்பர்கள், நிறையா இளைஞர்கள், அவங்க மூலமாக அவங்க பெற்றோர்கள் எல்லாருமே போய் 2 நாள் ஓட்டு கேட்டோம். 3ஆம் நாள் ஓட்டு கேட்டுக்கும்போது ஒரு தோழர் ஓடி வந்தார். தோழர் தெரியுமா விஷயம் என்னார், என்னங்கன்னு நம்மளை மாற்றிட்டு வேற அளவு போட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஆமாங்க இப்போ தாங்க ரேடியோவில் சொன்னோம் அப்படின்னார். ஒரு வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அப்போ எனக்கு 28 வயசு. சரி அதை பற்றி கவலைப்படாமல் ஓட்டு கேட்போம்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தோம். அப்படிலாம் ஓட்டு கேட்டுட்டு போக போக அந்த செய்தி அப்படியே பரவ ஆரம்பிச்சிட்டது. பரவ ஆரம்பித்தோடனே அதன் பிறகு அது வந்து ஒரு எதிர்ப்பாக மாறிச்சு. ஓட்டு கேட்டிருந்தவங்களாம் விடவே கூடாது, நம்ம தான் நிற்கணும், அது எப்படி மாற்றலாம் அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே பார்த்தேன். பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன், இரவு சாப்பிட்டுட்டு அவங்க கேட்டலாம், இல்லை எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு, அதனால் சென்னைக்கு போய் நான் எம்பிஎஸ்ஸை பார்த்துட்டு வரேன், நீங்கள் உங்கள் பணியை தொடர்ந்து செய்யுங்கன்னு ஒரு பஸ் ஏறி சென்னைக்கு வந்தோம். அவரும் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். என்னப்போ இந்த பசங்க இந்த மாதிரி மாற்றிட்டானோ, அந்துலேயக்கிட்ட தான் பேசணும், அந்துலே தான் நமக்கு இன்சார்ஜ், நான் எப்படியாவது அவரை பிடிச்சி உனக்கு திரும்ப ரீட்டைன் பண்ணிடுறேன் அப்படி சொல்லி ஒரு 2 நாள் ஒரு நாள் அவர் கூடயே வச்சுருந்தார். அப்போல்லாம் மொபைல் கிடையாது, லைட்டிங் கால் போட்டு தான் பேசணும். போட்டு பேசினா அந்த ஆளில் பிடிக்கவே முடியல, டெல்லியில் பவரில் இருக்காங்க, எங்கே போய் யாரை பிடிப்பீங்க, எதை பேசினார் ஒன்றும் நடக்கலை. அவங்கள என்ன சொன்னார், சரிப்பா போய் ஒழிது கொடுப்பா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஏதாவது பார்த்துக்கலாம். நான் அதை வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன். ஓ பெரிய இதாக அந்த நிராகரிப்பு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை? இல்லை, எனக்கு ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்திக்கலாம். அப்போலாம் அவர் கூடயே போனேன், சென்னைக்கு எங்கே எங்கெல்லாம் போனார், கூட போய் ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். நல்லா மறுநாள் கூப்பிட்டு கையில் ஒரு 3000 ரூபா கொடுத்தார், நீ நேராக வீட்டுக்கு போயிடு, இதை பற்றி பெருசாக கவலைப்பட்டுக்காத, நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அவருக்கு நிறையா சுற்றுப்பயணம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன், திரும்பவும் கூப்பிட்டு அனுப்பினார் போனேன். எப்போ அந்த தொகுதியில் போய் அந்த ஒரு நாள் ஓட்டு கேட்டு, ஏன்னா இப்போ உன்னை மாற்றிட்டாங்க இல்லையா, நீ எதிர்த்து வேலை செஞ்சேன்னு சொல்லுவாங்க, அதனால் அந்த வேட்பாளர் அவன் பேர் சுந்தரமூர்த்தி, நீ போய் அந்த பையனுக்கு ஓட்டு கேட்டுவிட்டு ஊருக்கு போனார். சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஊருக்கு போனேன். போய் அந்த தோழரோட ஒரு நாள் அவர் கூட இருந்து ஓட்டு கேட்டுட்டு அப்புறம் ஊருக்கு வந்துட்டேன். அதுதான் என்னுடைய முதல் ஒரு பெரிய அனுபவம். கட்சிக்குள்ளார நான் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டேன்,
சீட்டு கிடைச்சி அந்த சீட்டு மாறிட்டுது அப்படிங்கிற பாப்புலாரிட்டி வந்து அதுக்கப்புறம் கட்சி பணிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். காங்கிரஸ் கட்சியை வெளியே இருந்து பார்த்ததுக்கும் உள்ள உறுப்பினரான பின்ன பார்த்ததுக்கும் ஏதாவது வித்தியாசத்தை உணர்ந்தீங்களா? பொதுவாகவே அரசியல் கட்சிகள் என்பது என்னென்னா நாம் வெளியில் பார்ப்பதற்கும் உள்ளே போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம். தமிழ்நாடு காங்கிரஸை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு அரசியல் கட்சி எவ்வாறு தன்னுடைய வழிமுறைகளை நெறிமுறைகளை வகுத்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் செயல்படலாம். சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகிய இருவருடைய தனிச்சிறப்புன்னா நீங்கள் எதை சொல்லுங்க? நீங்கள் சோனியா காந்தியிடமும் ராகுல் காந்தியிடமும் போய் எதை வேண்டுமானாலும் பேசலாம். நான் மாதிரிலாம் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன், கவனமாக கேட்பாங்க, கேட்டுக்கிட்டு அது அந்த நேரம் வரட்டும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க.